தேர்தல் நெருங்கிவிட்டது, ஆகவே நாங்கள் ஏமாற்றுவதற்காக வந்துவிட்டோம் என்பதை அவர் ஆணித்தரமாக நேற்று சொல்லியிருக்கின்றார். முன்னாள் போராளிகள் தொடர்பில் அவர் அவர் அவ்வாறு கருத்து கூறுவது வேடிக்கையான ஒரு விடயம். காரணம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவர் போராட்டம் தொடர்பாக சொன்ன விடயம் உங்களுக்கு தெரியும். ஆயுத போராட்டத்தையோ விடுதலை புலிகளுடைய அரசியல் போராட்டத்தையோ தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆயுத போராட்டம் மட்டுமல்ல, விடுதலை புலிகளுடைய அரசியல் போராட்டத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறியவர் திரு சுமந்திரன். அவர் இன்று விடுதலை புலிகளுடைய அரசியல் தொடர்பாகவும் முன்னாள் போராளிகள் தொடர்பாகவும் கூறுகின்ற கருத்து தேர்தலில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான முனைப்பை அன்றி வேறொன்றும் இல்லை. ஏற்கனவே மிகச்சிறந்த தீர்வு திட்டம் ஒன்றை நாங்கள் எடுத்து விட்டோம் என்று இடைக்கால அறிக்கையை பறைசாற்றி கொண்டு திரிந்தவர் தான் இந்த சுமந்திரன் அவர்கள். அந்த இடைக்கால அறிக்கையிலே உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை அரசியலமைப்பு நிபுணர்களும் அது ஒரு ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு, அதிலே எதுவுமே இல்லை என்றதை சொன்ன பிறகும் அந்த ஒற்றையாட்சி அடிப்படையிலான அந்த இடைக்கால வரைவு தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வு, மிகச்சிறந்த தீர்வு என்று சொல்லி ஏமாற்றி திருந்தவர் தான் இந்த திரு சுமந்திரன். ஆகவே இந்த அழிவிலிருந்து தமிழ் மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், அரசியல் முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்கள் முடக்கப்படாது இருக்க வேண்டுமாக இருந்தால், இந்த எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமான ஒரு நியதியாக இங்கு அமைகின்றது.